சவுக்கு சங்கரின் சிறை தண்டனைக்கு தற்போது உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் கடந்த 6 மாத சிறை தண்டனை வழங்கப்பட்டதை எதிர்த்து விமர்சகர் சவுக்கு சங்கருக்கு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது வழக்கில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு நோட்டீஸ் அனுப்ப அறிவித்து மனுதாரர் தரப்பு சவுக்கு சங்கருக்கு தரப்புக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற கருத்துக்களையும் மனுதாரரின் தண்டனையும் ரத்து செய்ய வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது. பின்னர் வழக்கு தொடர்பாக முதலில் நோட்டீஸ் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் மற்ற விவகாரங்களை பின்னர் கருத்தில் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் எங்களை விமர்சிக்காதீர்கள் என கூறவில்லை, ஆனால் அதற்கு ஒரு வரைமுறை உள்ளது என்றும் எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் எப்படி இத்தகைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் என்றும் மனுதாரர் தரப்பில் கேள்வி கேட்கப்பட்டது. பின்னர் மனுதாரரின் தண்டனைக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கையானது வைக்கப்பட்டது. சவுக்கு சங்கருக்கு விதிக்கப்பட்ட இந்த சிறை தண்டனைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. மேலும் இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் இந்த வழக்கு தொடர்பாக எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்க கூடாது எனவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நிபந்தனை தெரிவித்துள்ளனர். இதையடுத்து இந்த வழக்கு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்திற்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளனர். அரசு கிருஷ்ணா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.